Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா நம்ம பால் கொழுக்கட்டை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை வந்து எல்லாருமே செய்வாங்க, ஆனா அந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டா இருக்கும், உங்களுக்கு பாலோட அந்த டேஸ்டே வராது. ஆனா அது எப்படி வந்து சாஃப்டா நல்ல டேஸ்டா செய்யறதுன்னு இன்னைக்கு இந்த மெத்தட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இடியாப்ப மாவை நல்ல சுடு தண்ணி வச்சு ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு பவுல்ல ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் மாவு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து ஒரே தடவையில் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுத்து. கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம பிடிச்சிக்கணும். இதே சைஸில் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுது. இட்லி தட்டில் நான் வந்து என்ன நெய் தடவி வச்சுருக்கேன், இதில் நம்ம வந்து அந்த கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக பாலில் சேர்த்தா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 5-7 நிமிஷம் நல்லா இதை வேக வைக்கணும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக நம்மளோட கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது 1 கப் வெல்லம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். கடைசியாக தேங்காய் பால் மட்டும்தான் இப்போ நம்ம சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து டக்குன்னு நம்ம சேர்த்துடக்கூடாது. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டிங்கனாலே போதும், அதோடய டேஸ்ட் நல்லாவே அதில் இறங்கிடும். இப்போது 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போது நல்ல சாஃப்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு இந்த மெத்தடை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ நாள் பண்ண பால் கொழுக்கட்டைக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.